வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்னன்னா இந்த செட்டப் பார்த்தேன், அது இன்னும் தெரியாதவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஓகே, கடைசி இதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் அதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நான் என்ன நம்ம சேனல் என்ன ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஒரு பீட்டா ப்ரீடிங் தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பீட்டா ப்ரீடிங் அப்படின்னதுமே வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் கேட்டுட்டே இருந்தீங்க. என்ன அப்படின்னா வந்து உனக்கு பீட்டா ப்ரைஸ் இருக்குது, அதை வச்சு நீ வீடியோ போட வேண்டியதானே, அந்த மாதிரிலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவாக வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்டிமியாஸும் வந்துருச்சு. ஸோ ஆர்டிமியா இல்லாமல் தான் வந்து இவ்வளோ நாளாக வந்து நான் ப்ரீடிங் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஆர்டிமியாஸ் வந்து எனக்கு வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ வாங்க இன்றைக்கான பீட்டா ப்ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டே ஒன் தான். ஏ டே ஒன்னாக இவ்வளோ பப்னஸ் கட்டாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஏன் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ட்ரிக்கு. ஸோ சீக்கிரம் ப்ரீடிங் ஆகணும் அப்படின்னா பழைய ஒரு ப்ரீடிங் நெஸ்ட் இருக்கும் தெரியுமா, அதை வந்து நீங்கள் உள்ளே வச்சுருங்க. ஸோ நான் அதான் பண்ணுவேன், எப்பயுமே நான் அதை பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரீடா அந்த டேங்கில் இருக்கும்போது பப்ளன்ஸ் கட்டும் தெரியுமா, அதை மட்டும் அழகாக வந்து ஒரு வலையை வச்சு எடுத்துடுவேன். இருங்க காமிக்கிறேன். ஸோ காய்ஸ் இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, இதை வச்சு தான் வந்து நான் இப்படி எடுத்துடுவேன். நான் அந்த மாதிரி வந்து எடுத்துட்டு அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்மளுக்கு நீங்கள் எந்த இடத்துல வந்து பப்னஸ் லொக்கேஷன் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கார்பெட் வந்து மேலே போட்டுருவேன். இது பார்த்திங்க அப்படின்னா கார்பெட் கிடையாது, நம்ம ஆல்ரெடி ப்ரீடிங் யூஸ் பண்ணுற ஸ்பான்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டேவே வந்து நான் என்னோடய பீட்டாவை காமிச்சிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஆல்ரெடி ப்ரீட் ஆனதான், ஓகேங்களா. ஸோ அதனால தான் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தர்மாக்கோளில் தான் வந்து ப்ரீடாக இருக்கிறோம், ஓகேங்களா. நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பிக்னராக இருந்தீங்க, பிக்னர்னால் ஒரு இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரீட் வர போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டேங்கில் விட பாருங்கள். ஏன் அப்படின்னா கண்ணாடி டேங்கில் வரும்போது நீங்கள் அந்த அது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா. இந்த மாதிரி எம்டியாக ஒரு தர்மாக்கோளை மட்டும் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா டாப் ஆங்கிளில் மட்டும்தான் பார்க்க முடியும், ஓகேங்களா. ஸோ என்னோடய மேல் பார்த்தீங்களா எல்லா இடத்தையுமே வந்து இப்போ விசிட் பண்ணிகிட்ருக்கு. என்ன இதெல்லாம் என்ன பண்ணேன் அப்படின்றது. ஸோ இதே செட்டப் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் முதலையும். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த தடவை ஒரே ஒரு சின்ன புதுசாக ஒன்றே ஒன்று மட்டும்தான் வச்சுருக்கேன். அது என்னென்னா அந்த பிளான்ஸ் வந்து புதுசாக வச்சுருக்கேன், ஓகேங்களா. இந்த பிளான்ஸ் கிடையாது, அந்த மேலே மிதக்குது இல்லையா அதுதான், டக்வீடுன்னு இருக்கு இல்லையா அதை தான் வந்து நான் மேலே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபீமேல் எப்படி தான் இவங்க தான், ஓகேங்களா. எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரு, ஒரு ப்ளக்கார்டு மாதிரி, ஓகேங்களா. நம்ம மேல் வந்து ஒரு அந்த அஞ்சு கலர் ஒரு மல்டி கலர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அதுதான் ஓகேங்களா இங்கே இருக்கும் அந்த மேலே. ஸோ அதுவும் வந்து அஞ்சு கலர் வேரியண்ட்டு தான். ஸோ இப்போ கேமராவுக்கு போஸ் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி உள்ளே போய் உட்காந்துருச்சு, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ காய்ஸ் டே ஒன்னில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஒன்றும் கிடையாது, டே ஒன்னில் வந்து நீங்கள் வந்து ஃபீமேல் இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம், ஓகேங்களா. ஒரு டேங்க் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ உங்களோடய வாட்டர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு தான் இருக்கணும், இந்த அளவு, ஓகேங்களா. ஒரு அடி தொட்டி வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து இப்போ இது வந்து ஒரு அடி, ஓகேங்களா. இவ்வளோ தான் வந்து வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஏன் நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணும்போது என்னென்ன அப்படின்னா நம்மளுடைய மேல் வந்து எக்ஸு வந்து ஃபீமேல் லே பண்ணுது இல்லையா, அந்த எக்ஸை போய் போய் மேலே கொண்டு போய் வைக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான், ஓகேங்களா, அந்த எக்ஸை போய் கலெக்ட் பண்ணி அந்த பப்ளஸ்ட்குள்ளே வைக்கும்போது நம்மளுடைய பீட்டா வந்து சீக்கிரமாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும், ஓகேங்களா. அதுக்காக தான் நம்ம வந்து வாட்டர் லெவலை வந்து கம்மியாக வைக்கிறோம், ஓகேங்களா. வாங்க அப்படியே நம்ம வந்து பீட்டா ப்ரீடிங்க்கு உள்ளே வந்து வேறு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஹைடிங் ப்ளேஸ் வைக்கணும். இது வந்து மேலுக்காக கிடையாது, நம்ம ஃபீமேலுக்காக தான் வைக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு வேளை வந்து மேலே அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணும், பார்த்தீங்களா எப்படி ஃப்ளாட் பண்ணிட்டு போகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பீட்டா ஃபீமேலுக்கு இது அடி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது சந்துக்குள்ளேயே போய் ஒளிஞ்சிக்க வந்து வசமாக இருக்கும், ஓகேங்களா. பிளான்ஸ் ஆட் பண்ணுறது நைட்ரேட் லெவலை கம்மி பண்ணுறதுக்கும் டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறக்கும் அதே மாதிரியே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய லீஃப் இருக்கிறங்காட்டி இந்த மாதிரி அடியில் போய் ஒளிஞ்சிக்கும், ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் டே டூவில் தான் வந்து ஃபீமேலை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நான் வந்து இப்போயே ஆட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. அவ்வளோதான், இந்த ஒரே ஒரு சின்ன மாற்றம் மட்டும்தான், மற்ற எதையுமே வந்து நம்ம மாற்றக்கூடாது, ஓகேங்களா.
ஒரே ஒரு அந்த இதே மாதிரி தான் நீங்கள் இந்த இதையும் யூஸ் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா வந்து டே ஒன்ல தான் பபுள் நெஸ்ட் கட்ட ஆரம்பிக்கும், ஓகேங்களா. மேலே அந்த பபுள் நெஸ்ட்டு கட்டினதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கேட்பீங்க, அதாவது வந்து என்னோடய இன்னும் டே ஒன்ல வந்து பபுள் நெஸ்ட் கட்டலை, டே டூவில் பபுள் நெஸ்ட் கட்டலை அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் வந்து பிரச்சனையே கிடையாது, ஓகேங்களா. நீங்கள் வந்து பபுள் நெஸ்ட் கட்டலை கட்டலைனாலும் நீங்கள் வந்து விடலாம், ஓகேங்களா. உங்களுடைய ஃபீமேலை வந்து நீங்கள் டே டூவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. ஒருவேளை வந்து ஃபீமேலை பார்த்து ஒரு அட்ராக்ட் ஆகி பபுள் நெஸ்ட் கட்ட வாய்ப்பு இருக்குது. என்னோட வந்து இப்போயே நான் கட்டியுமே வந்து நான் வைக்கவே இல்லை, இந்த கார்னர் எல்லாமே நடுவில் மட்டும்தான் வச்சேன், ஓகேங்களா. இந்த கார்னர் எல்லாமே வந்து கட்ட ஆரம்பிச்சிது இப்போ தான், ஜஸ்ட் ஒரு 20 minutes முன்னாடி தான் வந்து நான் என்னோடய ப்ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து டே டூவோட அப்டேட்டும் வந்து நான் உங்களுக்கு தரேன், ஓகேங்களா. பை பை. எஸ்எம் கிளாப்.